அஸ்ஸலாமு அலைக்கும் மின் ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ரோஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் சூப்பராக செய்யக்கூடிய ஸ்ரீலங்கன் ஸ்டைல் கறி பன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு நோன்பு காலம் பண்ணுறதுனால பெரும்பாலான நேரங்களில் இஃப்தாருக்கு வந்து எண்ணெயில் பொறிச்சி சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்போவுமே ஃப்ரை பண்ணின சாப்பாடு சாப்பிட விருப்பம் இல்லாதவங்களுக்கு வந்து இது மாதிரி பன்னெல்லாம் செய்து கொடுத்தா அவங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் வீட்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இனி வாங்க நாங்கள் இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பண்ணுக்குரிய டோவை ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நாங்கள் ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ள வேணும். இதுக்காக ஒரு பவுலில் 1.5 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி, கூடவே கொஞ்சமாக இளம் சூடான பால் அல்லது தண்ணி சேர்த்து சீனி நல்லா கரையிற வரை கலந்து விட்ட பிறகு ஒரு மூடியால் மூடி அதை நல்லா பொங்கி வரும் வர ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் 2 கப் அளவு மைதா சேர்த்துக்கொள்கிறேன், கூடவே 25 கிராம் அளவு பட்டர், அதுக்கப்புறமா ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கொள்கிறேன். இது கூடவே நாங்கள் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சிக்கிற ஈஸ்டையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மிச்சம் மீக்கிற பாலையும் சேர்த்துக்கொள்கிறேன். மொத்தமாக இந்த டோவை நீட் பண்ண 150 ml பால் வந்து தேவைப்பட்டுச்சு. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு விஸ்கால் நல்லா கலந்து விட்டுக்கொள்ள வேணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நான் இன்றைக்கி பீட்டரால் தான் இன்றைக்கி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். அது வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ உங்கள்கிட்டையும் பீட்டர் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் தான் இது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு ரொம்ப சாஃப்டான டோவை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டுது. இந்த மாதிரி மாவை நல்லா பீட்டரால் பிதஞ்சதுக்கு பிறகு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கையில் ஒட்டாதவாறு நல்லா இந்த மாவை வந்து ஒரு போல் ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு போல் ஷேப் மாதிரி எடுத்த பிறகு அந்த பவுல்லையும் இந்த டோவ்லையும் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த டபுள் சைஸ் ஆகும் வரைக்கும் ஒரு வெட் க்ளோத்தாலேயோ லன்சீட்டாலேயோ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இனி நாங்கள் எங்களோட கறி பண்ணுக்கு தேவையான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்காக வேண்டிய ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். இது கூடவே 2 துண்டு பட்டை, சின்னதாக நறுக்கின 2 வெள்ளைப்பூடு, 2 பச்சைக்கொச்சிக்காய், கறிவேப்பிலை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இது கூட 2 ஏலக்காய், அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்து விட்டுட்டு இனி இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கொள்கிறேன். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு இனி இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கட்டத்தூள், தேவையான அளவு உப்பு, அது கூடவே 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மிளகுத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு இனி இதோட பச்சை வாசனை போகும் வர நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டு கொள்ளலாம். இது கூடவே அவிச்ச பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற சூரை மீன் துண்டுகளை வந்து சேர்த்துக்கொள்கிறேன். நான் வந்துட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான மீன் எடுத்து அதை அவிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்கிறேன். நீங்கள் வேணும்னு சொன்னால் டின் ஃபிஷ் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதில் வந்துட்டு சின்னதாக கட் பண்ண லீக்ஸை வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெங்காய கீரை கூட சேர்த்துக்கொள்ளலாம். ஃபைனலாக கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்து இனி இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னால் எங்களோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடும். தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் இது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சரி, 1.5 மணித்தியாலம் கழித்து பார்க்கும்போது நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து டபுள் சைஸ் ஆகிருந்துச்சுது. இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி அதில் உள்ள யார் எல்லாத்தையுமே வெளியில் அனுப்பின பிறகு ஒரு வாக்கிங் டப்பில் கொஞ்சமாக மாவை தெளிச்சுட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த மாவை வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே நல்லா இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்செடுத்த பிறகு நாங்கள் செய்ய போகிற பன்னோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாவை வந்து நாங்கள் டிவைட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஓரளவு பெரிய பன் தான் செய்ய போகிறேன். அதனால் இதில் 6 பீஸ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு இதை விட சின்ன சைஸில் பன் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் கட் பண்ணி எடுத்த மாவை வந்து இது மாதிரி உருண்டைகள் ஆக்கிட்டு நாங்கள் பன் ரெடி பண்ண வரைக்கும் வந்து ஒரு வெட் க்ளாத்தாலேயோ அல்லது லன்சீட்டாலேயோ மூடி வச்சுக்கொள்ளுங்கள். நாங்கள் ரெடி பண்ணிக்கிற இந்த டோவை வச்சு நாங்கள் விரும்பின ஷேப்புக்கு வந்து இந்த பன்னை ரெடி பண்ணி கொள்ளிலும். இனி நாங்கள் பன் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற பன் உருண்டைகளை வந்து இது மாதிரி லைட்டாக தட்டையாக்கிட்டு நடுவில் தேவையான அளவு ஸ்டஃபிங்கை வச்சு நான் காட்டுற மாதிரி இதை வந்து மடிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள்.
நான் சேர்த்திக்கிற 2 கப் மாவுக்கு வந்து மொத்தமாக 6 பன் மாதிரி வந்துச்சுது. இதில் 4 பன் வந்து முக்கோண மாவும் 2 பன் வந்து வட்டமாகவும் செய்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்த பிறகு இனி எங்களோட பேக்கிங் ட்ரேக்கு கொஞ்சமாக எண்ணெய் அல்லது பட்டர் தடவிட்டு அதுக்கு மேலே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற பண்ணை வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்குமே ரெஸ்ட் ஆகிறதுக்கு விட்டுருங்க. அப்போ எங்களோட பன் வந்து இன்னும் கொஞ்சம் டபுள் சைஸ் ஆகி வரும். அதுக்கு பிறகு எங்களோட பண்ணுக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கிடைக்கிறதுக்காகவே நான் வந்துட்டு அதுக்கு மேலே எக் வாஷ் வந்து பூச போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மில்க் கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம். இது மாதிரி எல்லாத்துக்குமே பூசி முடித்த பிறகு 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வச்சு அதே 180 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இது வந்துட்டு சில நேரங்களில் ஒவ்வொருத்தவங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அதனால் உங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து செய்து கொள்ளுங்கள். பன் வந்து ஹீட்டோடு இருக்கும்போது அதில் லைட்டாக பட்டர் அல்லது மாஜரின் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள். அப்போ தான் எங்களோட பன் வந்து ரொம்ப நேரத்துக்கு ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் சூப்பரான இந்த பன் ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்த பிறகு உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இது மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ விருதி வர பார்த்துட்டீங்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.